ஜூஸ் பிஸ்கட்டு இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருளையும் பல ரசாயனங்களை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் நாக்கு வழியா ருசிச்சு சாப்பிட்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த பொருள் வேணும்னு கேக்குறது இல்ல. இந்த ஃபுட்டோட டேஸ்ட் குழந்தைங்க கண்ணு வழியா உள்ள போகுது. மீடியாவை பார்த்து தனக்கு பிடிச்ச பிரபலங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீ கிஃப்ட் டாட்டூக்கெல்லாம் ஆசைப்பட்டு அது மூளைக்குள்ள போய் பதிஞ்சு அந்த மூளை கொடுக்கற குதூகலத்துலதான் இது வேணும் வேணும்னு கேக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ல கலருக்காக டேஸ்டுக்காக சீக்கிரம் கெட்டுப்போக கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க. ஆனா சில கம்பெனிஸ் அதிக லாபத்துக்காக அளவுக்கு அதிகமா இதை சேர்க்கிறாங்க. குழந்தை என்ன பிரெட்டை மட்டுமா சாப்பிடுது, ஜாம் சாப்பிடுது, கூட நூடுல்ஸ் சாப்பிடுது, ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிடுது, ஜூஸ் வேற குடிக்குது, இது ஒவ்வொன்றையும் வேற வேற கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாம் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள போய் ஒன்னோட ஒன்னு சேரும் போது அது உணவா இருக்குமா விஷமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில சென்னை தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு. நம்ம தலைமுறை தான் அடுத்த தலைமுறையோட மரணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க போற துரதிருஷ்டவசமான தலைமுறைன்னு சொல்றாங்க. Thank you.